நடிகர் விஜய் வாக்களிக்க வரும்போது கூட்ட நெரிசலில் ஸ்டாலின் வாழ்க என்று கோஷம் எழுப்பிய நபர் யார்? அதிர்ச்சியில் விஜய் வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாடு முழுக்க விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தீவிர பாதுகாப்போடு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சி, 133 நகராட்சி, 490 பேரூராட்சிகளில் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் இன்று காலை நீலாங்கடியில் வாக்களிக்க வந்திருந்தார். காலை 6:30 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பிய விஜய் அவர்கள் 7 மணி அளவில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்து சேர்ந்தார். சிவப்பு நிற காடில் கருப்பு மாஸ்க் அணிந்து வந்திருந்தார். விஜய்க்கு முன்பாக அங்கு வாக்களிக்க 20 பேர் லைனில் காத்திருந்தனர். விஜயும் அவர்களுக்கு பின்பாக லைனில் நின்றார். ஆனால் விஜய் லைனில் நிற்பதை பார்த்துவிட்டு அவரை சுற்றி ரசிகர்கள் மொத்தமாக கூடினார்கள். பல 100 ரசிகர்கள் விஜயை சுற்றி நின்றனர். அதோடு வாக்குச்சாவடிக்கு வெளியிலும் கார் பைக்கிலும் பல விஜய் ரசிகர்கள் வரிசை கட்டி நின்றனர். இதனால் அந்த வாக்குச்சாவடி திருவிழா போல கூட்டமாக காணப்பட்டது. இதனால் அங்கு வாக்களிக்க வந்த மற்ற பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளானார்கள். இதையடுத்து அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள், நீங்கள் இப்போதே வாக்களித்து விடுங்கள், வரிசையில் நிற்க நிற்க கூட்டம் அதிகரிக்கும், இதனால் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படலாம் என்று குறிப்பிட்டனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற விஜய் அவர்கள் வரிசையில் நிற்காமல் உள்ளே சென்றார். உள்ளே சென்று வாக்களித்துவிட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத விதம் வேகமாக திரும்பி சென்றார். இந்த நிலையில் வாக்குச்சாவடியின் வெளியே வந்த விஜய் அவர்கள் தனக்கு வணக்கம் வைத்த மூதாட்டிக்கு பதில் வணக்கம் வைத்தார். மேலும் நடிகர் விஜய் வாக்குச்சாவடிக்கு உள்ளே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ரசிகர்கள் கூட்டமும் செய்தியாளர்கள் கூட்டமும் அவரை சூழ்ந்தது. அப்போது செய்தியாளர் ஒருவர் தடிக்கு கீழே விழுந்தார். உடனே விஜய் அவரை தூக்கிவிட்டார். மேலும் கூட்டம் கூடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் விஜய் வந்து கொண்டிருக்கும் போது ஸ்டாலின் வாழ்க என்ற கோஷம் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. தற்போது ரசிகர்கள் எடுத்த அந்த வீடியோவில் ஸ்டாலின் வாழ்க என்று கூறியதும் விஜய் திரும்பி பார்ப்பார். உடனே அங்கிருந்து சூசகமாக சுதாரித்து கொண்டார் விஜய். ஏற்கனவே விஜய் அவர்கள் சிகப்பு நிற காரில் கருப்பு மாஸ்க் அணிந்து வாக்களிப்ப வந்திருப்பதால் திமுகவுக்கு ஆதரவு என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வரும் இந்த நிலையில் ஸ்டாலின் வாழ்க என்று கோஷம் எழுப்பிய ரசிகர் யார் என்று திடீர் திருப்பமாக அமைந்துள்ளது. ஒருவேளை விஜய் திமுகவுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்து வருகிறாரா என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வந்த விஜய் அவர்கள் சிவப்பு கருப்பு நிற சைக்கிளில் வந்திருந்தார். தற்போது சிவப்பு கருப்பு நிற காரில் வந்தது மட்டுமல்லாமல் கருப்பு மாஸ்க் அணிந்து வந்திருந்தார். இது ஒரு புதிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் நீலாங்கரையில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சுயேட்சையாக இந்த தேர்தலில் நிற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் திமுகவிற்குத்தான் விஜய் வாக்களித்திருப்பார் என்று ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் யாருக்கு வாக்களித்திருப்பார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.